Hi friends, in this video, we have three scripts already used in Mturk. Techmaster, Panda Crazy, Panda Crazy Max Extension, Mturk Shoot. Okay, we have four scripts used. Four scripts are over and over type of hit to catch. So, நல்லா ஃபாஸ்ட்டாக கேட்ச் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், அப்புறம் ப்ரௌசரு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ரெகுலராக வந்து க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறோம். க்ரோம் ப்ரௌசரில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சஜஷன் அதுதான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து இதோட ஸ்லோவாக தான் இருந்துச்சு. நான் கூட ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அதில் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன், ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மறுபடியும் திருப்பி லாக் அவுட் பண்ணி சைன் அவுட் பண்ணிவிட்டு க்ரோம்கே திரும்பி வந்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு ட்ரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் இருக்குங்களா, அதில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நம்ம என்டர்க் அக்கௌண்ட்டை. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறத, ஒரு வேளை சப்போஸ் இது இதை க்ரோம் ப்ரௌசரோடைய ஃபாஸ்ட்டை விட அதோடைய அதில் வந்து ஹிட் அதிகமாக கேட்ச் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போதைக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதை நான் இது பண்ணி, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸில் மாற்றி லாகின் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு அக்கௌண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் உடனடியாக நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம மாற்றி மாற்றி லாகின் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுறேன். ஸோ ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் எட்ஜ் ப்ரௌசரில் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்டா மேனேஜர் அப்படிங்கிறது தான். பேண்டா மேனேஜர் அப்படிங்கிறது உங்கள் பேண்டா கிரேசி, பேண்டா கிரேசி ஹெல்ப்பரு அப்படிங்கிற மாதிரி அந்தோடைய ரிலேட்டிவ் தான். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படிங்கிறத நான் இப்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணணும்னா, கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க, பேண்டா மேனேஜர் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா கூகுள் சர்ச்சில் போய் வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் இது தான், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதோடையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் டு க்ரோம் கொடுங்க. இப்போ வந்து பாப் அப் விண்டோவில் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பின் பண்ணிடுவோம். பின் பண்ணுறது தான் நமக்கு தெரியும். ஸோ பின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பேண்டா மேனேஜர் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம்